திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசானது மே 7ஆம் தேதி அன்று பதவியேற்றது. அன்று முதல் திமுக சந்திக்க உள்ள சவால்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். முதல் சவாலே கொரோனாவினை எதிர்த்து போராடுவதுதான். ஏற்கனவே கொரோனாவால் தமிழகமானது கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் கொரோனா வைரஸின் இரண்டாவது அலையானது தீவிரமாகி வருகின்றது. இதனால் இதனை மு க ஸ்டாலின் எதிர்கொண்டு அதற்குரிய சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் ஆனது கட்டுப்பாட்டிற்குள் வரும். மேலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ளிட்ட எவ்வித பிரச்சனைகளையும் ஏற்படாமல் இந்த சிக்கலை சரி செய்ய வேண்டும். அடுத்த சவாலாக ஸ்டாலின் அமைச்சரவையின் முன்னால் இருப்பது உலக வங்கி கடன்தான். ஆம், 5.7 லட்சம் கோடியானது தமிழக அரசின் கடனாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலான விஷயம்தான். இந்த கடன் தொகையினை 3 ஆண்டுகளில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்து உள்ளார். மேலும் இந்த கடன் தொகையினை அடைத்தால் மட்டுமே தமிழகத்தின் வளர்ச்சியானது நல்லதொரு நிலையில் இருக்கும். தமிழகத்தினை ஆளும் மு க ஸ்டாலினுக்கு மாபெரும் சவால்களுள் ஒன்றாக இருப்பது மோடி தலைமையிலான மத்திய அரசு. ஆம், பாஜகவும் திமுகவும் எதிரெதிர் சித்தாந்தங்களை கொண்டவை. இரண்டும் இரு துருவங்கள் ஆகும். இந்த காரணத்தால் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையினை பெறுவது, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, எய்ம்ஸ் மருத்துவமனையினை கட்டுவது, கொரோனா மருந்தினை பெறுவது, புதிய திட்டங்களுக்கு அனுமதி உள்ளிட்டவை பெரிய சவாலான விஷயமாக இருக்கும். அத்துடன் தற்பொழுது பொருளாதார முடக்கமும் ஏற்பட்டு உள்ளதால் மத்திய அரசின் அழுத்தங்களையும் முறையாக சமாளிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும். தேர்தல் வாக்குறுதிகளை இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் நிறைவேற்றுவது என்பது ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு மாபெரும் சவால்தான். இந்த சூழலில் கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி ஆகியவைகளை ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும். இதனை அவர் செய்ய வேண்டும் என்றால் நிதி வேண்டும். இதுவும் ஒரு மாபெரும் சவாலான விஷயம்தான். அத்துடன் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. இதனால் தமிழக அரசினை நிதி நெருக்கடியில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அத்துடன் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் உடனடியாக செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தும் ஸ்டாலின் முன்னிலையில் உள்ள மாபெரும் சவால்கள் ஆகும். மத்திய அரசு விடாப்பிடியாக நீட் தேர்வினை நடத்துவதில் உறுதியாக உள்ளது. மேலும் பொறியியல், கலை, அறிவியல் படிப்புகளுக்கும் நீட் தேர்வினை நடத்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றது. இப்படி ஒரு சூழ்நிலையில் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நீட் தேர்வினை ரத்து செய்வது குறித்து மு க ஸ்டாலின் என்ன செய்வார் என்ற சவால் அவர் முன்னிலையில் உள்ளது. இவைகள் அனைத்தையும் மு க ஸ்டாலின் திறம்பட கையாண்டு தமிழகத்தை பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் உள்ளார். மு க ஸ்டாலினின் செயல்பாடுகள் குறித்த தங்கள் கருத்துக்களையும் அவர் முன்னால் உள்ள சவால்கள் பற்றிய தங்களுடைய எண்ணங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.